Hi guys, welcome back to my channel, Preet Lifestylist. Yes, இன்னைக்கு டாபிக் இஸ் அபவுட் டெனிம்ஸ் அண்ட் ஹவு டு கேர் அ டெனிம். என்னடா இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், டெனிம் எல்லாம் போய் நம்ம பெருசா மெயின்டைன் பண்ணுவா, அதெல்லாம் என்ன வாங்கினோமா போட்டோமா துவச்சோமா இருக்கணும், இதெல்லாம் பத்தி யார் பெருசா கேர் பண்ணுவா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்ல. ஆக்சுவலா எஸ், எல்லாரும் நினைக்கிறதுதான், தப்பு இல்ல. பட் திங் இஸ் ஆக்சுவலா டெனிம்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவைங்க. அது இல்லாம தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என்ன பண்றதுனே தெரியாது, அப்படியே வாஷிங் மிஷின்ல எல்லா துணியோட சேர்த்து அதையும் போட்டுருவோம், துவச்சு ப்ரஷ் பண்ணி நசுக்கி பிழிஞ்சு ஊற வச்சு காய வச்சு, ஓ மை காட். இதெல்லாம் வந்து டெனிம்ஸ்க்கு பண்ணவே கூடாதுங்க. டெனிம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பட்டு புடவை வாங்கினா எப்படி மெயின்டெனன்ஸ் பார்ப்போம், அதே மாதிரிதான் இதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் தேவை. ஹை மெயின்டெனன்ஸ் சொல்ல மாட்டேன், ஆனா இதையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் நம்ம யாருமே அதை சரியா பண்றது இல்லைங்க. டெனிம்ஸ் எப்படி கேர் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆறு விதமான ஸ்டெப்ஸ் ஆர் டிப்ஸ் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கம் லெட்ஸ் டைவ் டீப் இன்டு இட். யூனோ கைஸ், டெனிம் இஸ் ஆக்சுவலி எ ஃப்ரெஞ்ச் வேர்ட், இட் ஹாஸ் பின் டிரைவ் ஃப்ரம் சர்ச் டே நீம்ஸ். நீம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஃப்ரான்ஸில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, அதனால தான் இதுக்கு பேர் சர்ச் டே நீம்ஸ் அப்படின்னு வச்சு நாளடைவில் அது டெனிமாக மாறிடுச்சு. அது ஒரு பெரிய கதை, அது நமக்கு இப்போ தேவையில்லை. லிவாய்ஸோட சிஇஓ சொல்கிறாரு, டெனிமை வந்து 6 மாதமாவது துவைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் லைக் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும், பட் தட்ஸ் அ ஃபேக்டுங்க. அந்த மாதிரி அது வச்சுருந்தா தான் அதோட ஃபிட், அதோட டெக்ஸ்சர், அதோட கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்கின போது போடுறத விட கொஞ்சம் நாள் கழிச்சு அதோட ஃபிட் வந்து எப்படின்னா நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அப்படி அடாப்ட் ஆகிடும். ஒன்று, இன்னொன்று அதோட டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட நேச்சுரல் க்ரீசஸ் இருக்குல்ல, நம்ம உட்காந்து எழும்போது அங்கங்கே அந்த சுருக்கங்கள் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் விழுந்து நேச்சுரல் க்ரீஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்க அப்போ தான் அந்த டெனிமோட லுக் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ், ரிச் அண்ட் மோர் டெனிம். டிப் நம்பர் 1, ஸ்பாட் கிளீன் ஆர் வாஷ்லெஸ். டெனிமை பொறுத்த வரைக்கும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது போட்டுட்டதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்க. ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணி எடுக்காதீங்க, தட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் டெனிம். அண்ட் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெயின் பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அழுக்காயிருக்கு இந்த ஸ்டெயின் பட்டிருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஸ்பாட் கிளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மைல்டா டிட்டர்ஜென்ட் போட்டு ஸ்பாட் கிளீன் பண்ணுங்க, தவிர அந்த இடத்துல மட்டும் உடனே அதை தண்ணியில் முக்கி எடுத்துடாதீங்க, ப்ளீஸ், பிக் நோ. டிப் நம்பர் 2, ஃப்ளிப் அவுட் வைல் வாஷிங். டெனிமை வந்து நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெஷின் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்சைட் அவுட் பண்ணுங்கள், உள் பக்கத்தை வெளியில் எடுத்து அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த டை இருக்குல்ல, அதோட இண்டிகோ டை வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3, யூஸ் வெரி மைல்ட் டிட்டர்ஜென்ட். சி, டோன்ட் பி வெரி ஹார்ஷ் வித் யூர் டெனிம்ஸ். போடும்போது வந்து வாஷ் பண்ணணும்னு, சரி 10 தடவை ஆயிடுச்சு வாஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ரொம்ப மைல்டான டிட்டர்ஜென்ட் போடுங்க. இல்லைனா தண்ணியில் டிட்டர்ஜென்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் குறையாது, அதோட டெக்ஸ்சர்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகும் பார்த்துருக்கீங்களா சம்டைம்ஸ் உங்கள் டெனிம், அந்த மாதிரி ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா கொஞ்சம் மைல்டான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, கீப் இட் கூல். கோல்டு வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்க, பிகாஸ் அதோட எல்லா தன்மையும் அந்த டெனிமோட ஆக்சுவல் தன்மை வந்து கெடாமல் பார்த்துக்கும். லைக் டெக்ஸ்சராக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், அந்த ட்ரை ஆகுறதா இருக்கட்டும், அந்த ஃபிட் எதுவுமே குறையாமல் பார்த்துக்கும். வார்ம் சில மெட்டீரியல் சில ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வாஷ் பண்ணணும், அதுக்காக அதோடு சேர்ந்த டெனிமையும் போட்டுருது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட், ஆல்வேஸ் ப்ரிஃபர் கிவிங் அ கோல்டு வாட்டர் வாஷ். டிப் நம்பர் 5, நோ ஸ்பென். புழியாதீங்க, வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா புழிஞ்செடுக்கும் இல்லை, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்களே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் டோன்ட் டூ தட். அது என்ன பண்ணுனா உங்களோட ஃபிட்டை கெடுத்துரும். டெனிமோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஃபிட் தான் இல்லையா, அது எவ்வளோ அழகாக நம்மளோட பாடியில் உட்காருது அப்படின்றது தான். அதை வந்து நீங்கள் துவைச்சி புழிஞ்சு காய வச்சிங்கன்னா என்ன ஆகும், அதோட அது ரொம்ப ரஃப் ஆகிடும், அதோட எலாஸ்டிசிட்டி போயிடும், அதோட ஃபிட்டு சரி இருக்காது. ஸோ டோன்ட் டூ தட். 6th ஸ்டெப் இஸ் ஏர் ட்ரை இட். ஊற வச்சிங்க, நினச்சிங்க, துவைச்சிங்க எல்லாம் சரி, காய போடும்போது சன்ல டைரக்ட் சன்ல காய போடாதீங்க, காத்துல வந்து காயணும் தவிர டைரக்ட் சன்லைட்ல காய விடாதீங்க. இன்னொரு ஒரு பெரிய தப்பு என்னன்னா வாஷிங் மிஷின்லயே ட்ரையர் இருக்கும்ல, அதுல ட்ரை பண்றது, அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. டோன்ட் டூ தட் ஃபார் எனி ஆஃப் யுவர் டெனிம்ஸ், நோ ட்ரையர். எப்பவுமே நிழல்ல காத்துல காயவேங்க,
தட் இஸ் குட் ஃபார் யுவர் டெனம். அட என்னடா இது, துவைக்கக்கூடாதுன்றீங்க, ப்ரெஷ் பண்ணக்கூடாதுன்றீங்க, புழியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சன்லேயும் காயவேக்கூடாதுன்றீங்க, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், எப்படி தான் இதை வாஷ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். உங்கள் டெனமை மைல்ட் டிட்டர்ஜென்ட் போட்ட தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கொஞ்சமாக வாஷ் பண்ணி அப்படியே அதை பிழியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் நிழலில் காயவைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சாலும் பரவாயில்ல, அப்போ தான் அந்த டெனமோட கலர், அதோட டெக்ஸ்சர், அதோட சாஃப்ட்னஸ் எல்லாமே நீடிக்கும். ஓவராலாக அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதாங்க அந்த 6 டிப்ஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டெனமை வந்து நல்லா சாஃப்டராகவும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, அதோட கலரை இழக்காமல், அதோட டெக்ஸ்சரை இழக்காமல், அதை ரொம்ப ஹார்டாக்காமல், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி இழக்காமல் சூப்பராக வாங்கின மாதிரியே வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெனம் வில் பி வெரி ஹாப்பி இன் டர்ன், யூ வில் பி வெரி ஹாப்பி வேரிங் இட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ பிரீதா சைனிங் ஆஃப். பாய்.